வணக்கம் 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 வணக்கம். இன்னைக்கு ஜூன் 17 இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தின வாழ்த்துக்கள். வெள்ளிக்கிழமை தம்பி, வெள்ளிக்கிழமை என்ன தின வாழ்த்துக்கள்? உலக தந்தையர் தின வாழ்த்துக்கள். தந்தையர் தின வாழ்த்துக்களா? இருக்குதானே அதெல்லாம். ஆமா, அதெல்லாம் உண்டு. பரவாயில்ல, நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் உமன்ஸ் டே மட்டும் தானப்பா. அதுக்கான உமன்ஸ் டே, லவ்வர்ஸ் டே, மதர்ஸ் டே, மதர்ஸ் டே, அதுக்கு மட்டும்தான் மெசேஜ் அனுப்புறீங்க. தந்தைக்குலாம் எந்த மெசேஜ் எங்க எங்க அனுப்புறீங்க? மாலிக்னா வரும். லவ்வர்ஸ் டே, ஃாதர்ஸ் டே. அன்னைக்கு ஃாதர்ஸ் டே நம்ம சொல்லுவோம். சர்வதேச ஃாதர்ஸ் டே, உலக ஆண்கள் தினம், ஆண்கள் தினம், அப்பாக்கள் தினம் வாழ்த்துக்கள். சரி, எங்கள மாதிரி ஃபேமிலியா இருக்கும்போது தெரியும், எங்கள மாதிரி பேச்சுலர் தெரியாது. சரி, ஏதாவது சொல்றீங்க? என்ன கல்யாணம் பேச்சுலாவே தெரியாதுங்க போல. என்ன ஓரங்கட்ட பாக்குறீங்க என்னைய? ஓரத்துல தள்ளி விட்டீங்களே. ஒற்றை தலைமை கூடாது தம்பி. என்ன ஒற்றை தலைமை கூடாது தெரியும்ல? தனியா ஆரம்பிக்க வேண்டியிருக்கோம். பாத்துக்கோங்க, நேற்று புள்ளும் பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த சேனலையும் நடக்குது, ஞாபகம் இருக்கட்டும். டைரக்டரே பிரிச்சுல இருக்கிற சேனல்ல ஒண்ணு பண்ண முடியலையா? இன்னொரு சேனல் ஆரம்பிக்க வேண்டியிருக்கும், பாத்துக்கோங்க. எப்படியும் கட்சி எந்திரிக்க போறதில்ல. வட மாநிலத்தில் உள்ள இளைஞர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இது வந்து இப்ப எப்படின்னா, எது வந்தாலும் ஒரு எதிர்ப்பு. எப்படி நேற்று ஒரு அமலாக்கத்துறை ராகுல் காந்தியை விசாரிச்சதுக்கு இங்கிருந்து காங்கிரஸ் எம்பிகள் அங்கே போயிருக்கிறாங்க. டெல்லிக்காரங்க தான் ஜாக்குன்னு அடி இழுத்துருக்காங்க. நாங்களே வேற இருந்தீங்க மாட்டீங்க. அப்புறம் சுடிதாரி வந்துருச்சு, சேலை வந்துருச்சு. இப்ப வெங்கையா நாயுடு போயிட்டு சொல்லிக்கிறாங்க, துணை குடியரசுத் தலைவர்கிட்ட போயிட்டு எங்களை வந்து அடிக்கிறாங்க. வாங்குற சம்பளத்தோட அதிகமா போறீங்க. இது தெரிஞ்சதால ஸ்டாலின் குரூப் போகல நினைக்கிறேன். பிரச்சனை நீங்களே பாத்து, காங்கிரஸ் தனி தேர்தல் வந்தா நீங்களாம் ஒண்ணு. இதெல்லாம் உங்க பிரச்சனையா? உங்களால தான் நான் வந்து கூட்டு போய் இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடுதல் சிறப்பு. இப்ப நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பா இருந்துச்சு. எங்க டிகிரி கொடுத்தா 4 வருஷம் கழிச்சு அவன் என்னங்க பண்ணுவான்? அத்தனை மெயின் பெர்மனன்ட் ஜாப் தான் எங்களுக்கு வேணும். டெம்பரவரியா 4 வருஷம் மட்டும் முடிச்சது எங்களுக்கு தேவை. துணை ராணுவத்துல சேர்த்துக்குவாங்கப்பா. எங்க துணை ராணுவம்? இவ்வளவு ராணுவத்திலே சேர்க்கறதுக்கு வழி இல்ல. அதுக்கடுத்து சேர்க்கறதுக்கும் வழி இல்ல. திட்டத்தை வந்து நம்ம வந்து முழுமையா படிக்காம நம்ம கமெண்ட்ஸ், அது சேனல்ல நம்ம கமெண்ட்ஸ் கொடுத்துட வேண்டாம். போராட்டங்கள் வந்து சின்ன சின்னது கூட நடக்கும். பீகார்ல ட்ரெயின் அடிச்சு விட்டாங்க. அதுதான் சொல்றேன், அவங்களுக்கு நமக்கு ஒன்னா இருக்கூடாது இல்லையா? இன்னும் தெளிவா நம்ம அதை பத்தி வேணா ஒரு டீடைல் வீடியோ ஒன்று போடுவோம். அக்னிபாத் இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் போடுவோம், மக்கள் தேர்ந்தெடுத்துக்கணும். அக்னிபாத் அதான் அக்னியா எரியுது. விஜயகாந்த் வீடு திரும்பினார், கேள்விப்பட்டீங்களா? அவங்க அவரு
அந்த பக்கம் டி ராஜன் இருப்ப தான் சிகிச்சைக்கு போயிருக்கிறாரு. ஆமா போட்டுறாங்க. பின்னாடி வருதா மழை பெய்யறதுக்கு வந்து அதிக வாய்ப்பு உண்டு. வானிலை சொல்ல ஆரம்பிச்சு, வானிலை சொல்ல ஆரம்பிச்சா சரி சரி. வேற விளையாட்டு செய்தி சொல்லுங்க. விளையாட்டு செய்தி வாங்குறோமா இருக்குதான். போய் சொல்லிட்டே மட்டும்தான் ஹீரோ வந்து நம்ம இவரு ரித்திகா குட்டி பையன் நடிச்ச வீட்டுல விசேஷம் ஹிந்தி சொல்லி எல்லாம் போய் தியேட்டர்ல போய் படம் பாருங்க. நான் மட்டும் தான் தமிழ்ல சொல்ற மாதிரி உலகத்துக்கே தெரியும் தமிழ் வாங்க. அது ரேன் பண்ண முடியல யாராலும். நம்ம தியேட்டர்ல போய் படம் பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்த்துட்டு பாருங்க. என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணுங்க. ஆமா. 11 மணிக்கு ஒரு அப்டேட் இருக்கியா? சன் பிக்சர்ஸ் போட்டிருக்கயா? 169 ஸ்டாரா போட்டிருக்கேன். அது யாருன்னு தெரியல. தலைவர் 169னா தெரியல. இதான் இன்னைக்கு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு ட்விட்டர்ல எல்லாம். அப்படியா? ஆமா. 11 மணிக்கா? 11 o'clock. இன்னைக்கு என்னன்னு பாப்போம். அடுத்த நிமிஷம் செம்மன் நியூஸ்ல ஒரு அப்டேட் போடுறோம். ஒரு அப்டேட் போடுறோம் கழுதே. ரைட். ரைட். ஓகே வாழ்த்துக்கள். இன்னைக்கு என்ஜாய் பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை. வணக்கம் வணக்கம் வணக்கம்.